தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 3:16 நாம் வாசிக்கலாம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் நான் இந்த நாளில் செய்திக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். எனக்கு பொதுவாக செய்தி எடுக்கிறதுக்கு அதிகமாக எனக்கு கஷ்டம் இருக்காது, ஆனால் இந்த நாளுக்காக நான் விசேஷமாக ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திற்குள்ளே அதிகமாய் கொடுத்து கொண்டே இருந்தார். வாய்க்காலை வெட்டுங்கள் என்கிறதான அந்த வார்த்தையை கர்த்தர் அதிகமாய் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தபடினாலே அதை இந்த நாளிலே தியானிக்க உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். பிரைஸ் காட், ஆமென். எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களில் பலருக்கு இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாக்குவார் என்று சொல்லி. ஆகவே இந்த வாய்க்காலை வெட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கான பொருளையும் விளக்கத்தையும் இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இது எப்பொழுது நடந்தது என்றால், யூதாவினுடைய ராஜாவாகிய யோசபாத்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்கிறதான இந்த இரண்டு ராஜாக்களும் சேர்ந்து ஒரு யுத்தத்திற்கு அவர்கள் போனார்கள். யூதாவினுடைய ராஜாவாகிய யோசபாத்தும் இஸ்ரவேலினுடைய ராஜாவாகிய யோராமும் சேர்ந்து யுத்தத்திற்கு போனார்கள். அந்த யுத்தம் யாருக்கு விரோதமானது என்றால், மோவாபினுடைய ராஜாவுக்கு விரோதமானது. இந்த மோவாப் என்கிறதான ராஜா இதுக்கு முன்பதாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்புக்கு, அதாவது இந்த யோராமுடைய அப்பாவுக்கு, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா அடிமையா இருந்தான். அவன் வந்து கப்பம் கட்டி கொண்டிருந்தான், வரி செலுத்தி கொண்டிருந்தான். மோவாபிய ராஜா ஆகாப்புக்கு வரி செலுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்படி வரி செலுத்திக்கிட்டே இருந்த அந்த ராஜா திடீர்னு ஆகாப் மரித்த பின்னாடி ஆகாப்பினுடைய மகன் யோராம் ராஜாவாகிறாரு. அப்படி யோராம் ராஜாவாகும் பொழுது வரி செலுத்துகிறவர் வரி செலுத்தல. ஏன்னா ஆகாப் ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜா. அந்த ராஜா இருக்கிற வரைக்கும் வரி செலுத்தினான். அந்த ராஜா செத்துட்ட பிறகு இவன் வரி செலுத்தல. வரி செலுத்தாததுனால இந்த யோராம் பார்க்கிறார், கணக்கெடுத்து பார்க்கிறார், எந்த நாடுகள்லாம் நமக்கு வரி செலுத்தினாங்க, எந்த நாடுகள்லாம் நமக்கு கீழே இருந்து கப்பம் கட்டிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும் பொழுது, இந்த மோவாபிய ராஜா கப்பம் கட்டிட்டு இருந்தார், இப்ப திடீர்னு கப்பம் கட்டலை. ஏன்னு கேட்டா அவன் கொஞ்சம் ரஃபா பேசுறான், கொஞ்சம் ரூடா பேசுறான், அவன் பண்றதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. உடனே இந்த யோராம் என்ன பண்றாருன்னா, யோசபாத்தை கூப்பிட்டு, நீங்க வாங்க, நம்ம போய் யுத்தம் பண்ணலாம், இந்த மோவாபிய ராஜா கொஞ்சம் சரியில்லை, அவனோட போய் நம்ம யுத்தம் பண்ணலான்னு யோசபாத்த கூப்பிடுறாரு. யோசபாத்தும் சரின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு போறாங்க. அப்படி யுத்தத்துக்கு போகும் பொழுது ஏதோம் என்கிறதான ஒரு தேசத்தின் வழியா போய் யுத்தத்துக்கு போறாங்க. அந்த ஏதோமனுடைய ராஜாவையும் சேர்த்துக்கிறாங்க யுத்தத்துல. இந்த மூன்று ராஜாக்களும் போய் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்றதுக்கு போகும் பொழுது இந்த மோவாபிய மக்களை சிறைப்பிடிக்கணும், அந்த ராஜ்யத்தை ஜெயிக்கணும், அந்த ராஜாவுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டுன்றதுக்காக இவங்க புறப்பட்டு போறாங்க. ஒரு 7 நாள் பிரயாணம் பண்ணி அந்த மோவாபிய எல்லைகள் பக்கத்தில் அவங்க போகும் பொழுது, கிட்டத்தட்ட இவங்க வச்சிட்டு இருந்த ஆகாரங்கள் எல்லாம் தீர்ந்து போனது. இவங்களோட வந்த குதிரைகள், ஒட்டகங்கள், போர் சேவர்களுக்கெல்லாம் இப்போ என்ன இல்லைன்னா தண்ணீர் இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
இப்ப தண்ணி இல்லைன்னா ஜனங்க சோர்ந்து போயிடுவாங்களே, விடாய்த்தவர்களாய் அவர்கள் போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாருன்னா ரொம்ப பயந்துட்டான். தண்ணி இல்லைன்னா சோர்வு வந்துடும், சிப்பாய்களால தெம்பா இருக்க முடியாது, அவங்களால யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா உடனே பயந்து சொல்றான், ஐயோ கர்த்தர் எங்களை எங்க இந்த மூன்று ராஜாக்களையும் இந்த மோவாபிய ராஜா கையில அவள் தான் ஒப்பு கொடுத்துட்டார் போல இருக்கு, அவன் எங்களை அடிச்சு காலி பண்ணிடுவான் போல இருக்கு, நாங்க அவனை ஜெயிக்கலான்னு வந்தோம் அவன் எங்களை அடிச்சிருவான் போல இருக்க அப்படின்னு சொல்ற அவன் சொல்றான். கவனிங்க, இப்பதான் யோசே பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா இங்க கர்த்தருடைய வார்த்தைய நம்ம கேட்கணும், அந்த வார்த்தைய சொல்றதுக்கு யாராவது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு மனுஷன் இருக்கிறாரு எலிசான்னு சொல்லி, எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு தேவ மனுஷன் அவரு, அவரு இங்க தீர்க்க தரிசனம் சொல்றாரு. கரெக்டான ஆளை சொன்னீங்க, அந்த எலிசா கிட்ட போலாம், ஏன்னா எலிசா கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அவங்க வந்ததான அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா அவங்க வருகிறார்கள், எலிசா இந்த ராஜாவை பார்த்த உடனே, இந்த இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்த உடனே எலிசாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏன் டென்ஷன் ஆயிடுதுன்னா இந்த யோராம் எப்படிப்பட்ட ராஜானா ரொம்ப விக்கிரக ஆராதனை பண்ற ஒரு ராஜா, கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்களை செய்கிற ராஜா. அப்ப எலிசா கிட்ட வர்றாரு, எலிசா அவனை பார்த்த உடனே சொல்றாரு, ஏன்பா என் கிட்ட வர்ற நீ, உன்னுடைய அப்பாவோட தீர்க்க தரிசிகள் கிட்ட உங்க அம்மாவோட தீர்க்க தரிசிகள் கிட்ட போக வேண்டியதானே, பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் கிட்ட நீ போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசுறாரு. உடனே இவர் சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க மூணு ராஜாக்கள் வந்தோம், இப்ப தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு, இங்க பாரு நீ தனியா வந்திருந்தா நான் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன், நீ கூட யார கூட்டிட்டு வந்தன்னா யோசபாத்தை கூட்டிட்டு வந்திருக்கிற, அதனால யோசபாத்தின் முகத்தை நான் பார்க்கலன்னா இப்ப நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், யோசபாத் இருக்கிறதுனால நான் இப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நீங்க போய் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் எல்லா பள்ளத்தாக்கு முழுவதும் வாய்க்கால வெட்டுங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். பிரைஸ் காட், ஆமென். உங்களுக்கு தேவை என்ன, தண்ணி தானே, இந்த தண்ணிய கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, உங்களுக்கு தேவை என்ன, தண்ணி, அந்த தண்ணியை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல வாய்க்கால வெட்டுகிறார்கள், வாய்க்கால வெட்டும் பொழுது கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறாரு. பிறகு அந்த யுத்தத்திற்கு போய் அந்த மோவாபிய ராஜாவை முறியடித்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்றாரு. மோவாபிய ராஜாவை முறியடித்து அவட பட்டணங்களை எல்லாம் மண்மேடுகளாக்கி போட்டு ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அங்க பாக்குறோம். பிரைஸ் காட், ஆமென். இதுதான் அங்க நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துல இருந்து சில முக்கியமான காரியங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நேரம் அனுமதிக்கிறபடி நான் காரியங்களை சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கவனிங்க, இந்த யோசபாத் கிட்ட இருந்து நான் வர்றேன். யோசபாத் என்கிறதான ஒரு ராஜா இருக்கிறார் பாருங்க, அவர் ரொம்ப கர்த்தருக்கு பிரியமான ராஜா, நல்ல ஒரு ஆராதனை வீரரும் கூட. யோசபாத்துக்கு ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். யோசபாத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா, யுத்தம்னு ஒன்று வந்துட்டா உடனே அவர் என்ன பண்ணுவார்னா உடனே ஆட்களை ரெடி பண்ணி யுத்தத்துக்கெல்லாம் போக மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா தேசத்துல ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவார். பிரைஸ் காட், ஆமென். பிரச்சனைகளின் நேரத்தில் ஜெபிக்கிற மனுஷன் அவர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பிரச்சனை வந்தால் ஆட்களை திரட்டிட்டு போய் சண்டை போடுறவர் இல்லை, பிரச்சனைகளின் நேரத்தில் அவர் என்ன பண்ணுறார்னா கர்த்தருடைய சமூகத்தை தேடுறவர், உபவாசித்து ஜெபிக்கிறவர், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பாடகர்களை நிறுத்தி ஆண்டவரை துதிக்கிறதுக்காக ஆட்களை நிறுத்தி யுத்தத்தில் ஜெயம் எடுத்தவர் யோசபாத். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் எங்கே போய் கூட்டு வைக்கிறாரு அப்படின்னா யோராம் என்கிறதான இந்த ராஜாவோட போய் கூட்டு வைக்கிறார். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. என்ன முக்கியமான விஷயம்னா உங்களுடைய ஐக்கியத்தை குறித்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க யார் கூட சேர்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரத்தில் தகாத ஆட்களோடு கூட நீங்க சேர்ந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய வாழ்க்கையில வறட்சியை அல்லது இப்படிப்பட்டதான ஒரு தோல்வி பயத்தை ஆண்டவர் உங்களுக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம் என்னன்னா ஐக்கியம் சரியில்லைன்னா. ஏற்கனவே யோசபாத்துக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த யோராமுடைய அப்பாவாகிய ஆகாப்போட கூட சேர்ந்து யோசபாத் ஒரு யுத்தத்துக்கு போயிருப்பார். அந்த ஆகாப்போட கூட சேர்ந்து ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது கவனிங்க, அப்பவே கர்த்தர் சொல்லுவார் இந்த யுத்தத்துக்கு போகாத, அந்த யுத்தத்தில் மிகாயா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக எச்சரித்திருப்பார்.
இந்த மிகாயா தீர்க்கதரிசி மூலமா யுத்தத்துக்கு போவாதீங்கப்பா, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த யுத்தத்திற்கு மிகாயாவுடைய வார்த்தையை மீறி இவங்க போவாங்க. அந்த யுத்தத்துல ஆகாப் செத்து போவாரு, யோசபாத் ஏதோ கர்த்தருடைய கிருபையினால தப்பிச்சு வந்துருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊருக்கு வந்த உடனே ஒரு தீர்க்கதரிசி எதிர்பட்டு சொல்லுவாரு, டே பாத்துக்க, நீ தப்பிச்சது எதனால தப்பிச்சனா, கர்த்தர் உன் மேல கிருபையா இருக்கிறார், அதனால தப்பிச்ச. ஏற்கனவே நான் சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒருத்தனுக்கு நீ துணை போக கூடாதுன்னு கர்த்தர் உங்ககிட்ட தெளிவா சொல்லி இருந்தோம். நீ அவனுக்கு துணை போறது நல்லதில்லை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்களோட ஐக்கியம் வைக்காதீங்க. பிரைஸ் காட். கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை செய்கிற மக்களோட உங்களுக்கு ஐக்கியம் இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய கவருங்க, அவங்க அடி வாங்கும் பொழுது திடீர்னு அந்த அடி மாறி உங்க மேல விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. இதனால் வரையில தப்பி கொண்டு வருகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் கிருபையா நம்மளை காப்பாத்திட்டு வர்றாரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுவீங்களா? ஆகவே இந்த ஆகாப்போட போனதே பிடிக்கல கர்த்தருக்கு. ஏற்கனவே வான் பண்ணிட்டாரு. இப்ப ஆகாப்போட போனதே தப்புன்னு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்திருந்தும் திரும்பவும் இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க இதெல்லாம் எங்க படிக்கலாம்னா, 2 4 ஆகமத்துல 17 அதிகாரத்திலிருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்ற சம்பவங்கள்லாம் இருக்கு, நீங்க பொறுமையா வீட்டுக்கு போய் படிங்க. ஏற்கனவே கர்த்தர் எச்சரித்திருந்தும் இப்ப திரும்பவும் இவர் என்ன பண்றாருன்னா, யோராமோட கூட சேர்ந்து யோராம் கேட்கிறார், நீங்க வர்றீங்களா யுத்தத்துக்கு, நம்ம போலாமா அப்படின்னு கேட்டா, இவர் என்ன பண்றாருன்னா, நான் வர்றேன், தாராளமா நான் வர்றேன், அதுக்கு என்ன இருக்கு, நான் தான் நீங்க, நீங்க தான் நான், என் குதிரைகள் உங்க குதிரைகள், என் ஜனங்கள்லாம் உங்க ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, உடனே கிளம்பி போறாரு யுத்தத்துக்கு. கவனிங்க, ஏன் இவர் அப்படி போறாரு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க, இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஸ். ஆகாப்புடைய பொண்ணை யோசபாத்துடைய பையனுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருனா, திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ஆகவே ஆகாப்போட மகன் யோசபாத்துக்கு என்ன வேணும், மருமகன் வேணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமாம், ஆகாப்போட மகளை இவரோட பையனுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருனா, திருமணம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த சம்பந்தி, இவங்க சம்பந்தி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மருமகம் முறை வேணும், அங்கே இருக்கிற பிள்ளைங்க, ஆகாப்போட பிள்ளைங்கள்லாம். ஆகவே இவர் என்ன பண்ணுறாருன்னா, சொந்த பந்தத்துக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்து இப்போ போகிறாரு. நல்லா கவனிங்க, எங்கே போகிறாரு, சண்டைக்கு போகிறாரு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சொந்த பந்தங்கள் முக்கியம்தான், சொந்த பந்தங்கள் முக்கியம்தான். ஆனால் அந்த சொந்த பந்தங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்வாங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனையை உன் சொந்த பந்தம் செஞ்சதுன்னா, அவங்களோட போய் நீ என்ன பண்ணாத, பங்கு பெறாத. அப்படி நீ பங்கு பெறுவாயானால் அது நிமித்தம் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமாம், சொந்தம் சொந்தம்னு சொந்தத்தை பார்க்கறதுக்கு நல்லா கவனிங்க, உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பிரைஸ் காட். ஆண்டவர் எல்லார் இடத்துலும் அன்பாக இருக்க சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உறவுகள் ரொம்ப முக்கியம், ஆண்டவர் எல்லார் இடத்துலும் அன்பாக இருக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே உறவுகள் எங்கேயாவது உங்களை வழிவிலக செய்வார்களானால், அந்த உறவுகள் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து, ஆண்டவருக்கு அருவறுப்பானதை செய்து, விக்கிரக ஆராதனைகள்லேயும் கவனிங்க, கர்த்தர் இங்கே யோசபாத்தை அடிக்கிறதுக்கு அல்லது ஆகாப்பை அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய விக்கிரக ஆராதனை. அவங்க ஒரு பெரிய விக்கிரக தோப்பையே வச்சு கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை மதிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பல, பாகாலின் தீர்க்க தரிசிகளை மதிச்சு அவங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் ஆகாப். அவருடைய பிள்ளை தான் யோராம். ஆகவே இந்த யோராமும் அதே போல என்ன பண்றாருன்னா, ஆகாப்பினுடைய வழிகள், ஒருவேளை முழுசா ஆகாப்பினுடைய வழிகளில் நடக்கலனாலும், கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு அவர் எப்படிதான் நடக்கிறாருன்னா, ஆகாப் மாதிரி தான் நடக்கிறார். அதனால தான் இங்க சொல்றாரு, கவனிங்க, கர்த்தர் இங்க சொன்ன காரியம் என்னன்னா, யோசபாத்துக்கு நீ எப்படியா அந்த மாதிரி ஒரு துன்மார்க்கனுக்கு துணையா நீ போற அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன தெரியுமா, மனுஷனை பிரியப்படுத்த யோசபாத்து நினைச்சது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்க மனுஷனை பிரியப்படுத்துறன்னு நினைச்சுக்கிட்டு ஆண்டவரை கோபப்படுத்திடாதீங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, மனுஷங்களை பிரியப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு தேவனை நீங்கள் கோபம் மூட்டுவீர்களானால் அது நிமித்தம் வரக்கூடிய விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், இங்கே கர்த்தரை கோபம் மூட்டும்படியாக யோசபாத் என்ன பண்ணுறாருன்னா, யோராமோட கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாரு. இவர் போய் எந்த விக்கிரக ஆராதனையும் பண்ணலை, இவர் போய் எந்த விதமான பலி செலுத்தலை, விக்கிரகத்தை வணங்கலை, விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசிக்கலை. ஆனால் அவன் கூட போகிறதே பிடிக்கலைங்க கர்த்தருக்கு.
பிரைஸ் காட். அவன் கூட போறதே பிடிக்கல. நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க இப்படி இப்படி நம்ம யோசிச்சு பார்த்ததே எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் கூட போனதே பிடிக்கலையா? ஆமா, அவன் கூட போனதே பிடிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அப்படி விக்கிரக ஆராதனைக்காரர்களோட நீங்க சேர்ந்து பயணிக்கிறத கூட ஆண்டவர் விரும்புறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப என்னதான் பண்றது பிரதர்? எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் அப்படிதானே இருக்கிறாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் வெளியில இருக்கிறாங்க, புற இன மக்களா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீர்கள். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்படி விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு கூட நீங்கள் ஒருவேளை இன்ப துன்பங்கள் எல்லாம் நம்ம போய் நிக்கணுமே அப்படின்னா கவனமா இருந்துக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருடைய ஜனங்க, நீங்க வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அவருடைய எந்த கிரியைகளுக்கும் நீங்க உடன்பற்றாதீங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. மனுஷங்களை பிரியப்படுத்த நினையாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க, பக்கத்துல கைப்பட்டு சொல்லுங்க. மனுஷனுக்கு பிரியமா செய்யணுன்றதுக்காக ஆண்டவரை கோபம் ஊட்டாத. மனுஷரை பிரியப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு தேவனை கோபப்படுத்துவீர்களானால் அதனுடைய விளைவுகள் சற்று மோசமானதா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இவர் என்ன பண்றாருன்னா, இந்த யுத்தத்துக்கு போறாங்க. இந்த யுத்தத்திற்கு போகும் பொழுது கர்த்தர் யுத்தத்துக்கு போறாங்க. கவனிங்க, யுத்தத்திற்கு போறாங்க. எப்படி போறாங்க? மூணு பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இந்த யோராம் என்ன பண்றாருனா, யோசபாத்தை சேர்த்துக்கிறாரு, ஏதோமின் ராஜாவை சேர்த்துக்கிறார். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு யுத்தத்துக்கு போறார். நான் சொன்னேன் இல்லையா, யோசபாத் எப்பவுமே யுத்தம்னு வந்தா முதல்ல அவன் தேவனை தேடுவான், இந்த மாதிரி மனுஷங்களை தேட மாட்டான். இந்த யோராமை பற்றி நாம பார்க்கும் பொழுது அவன் எப்பவுமே மனுஷங்களை தான் தனக்கு பலமா நினைக்கிறான், மனுஷங்க தான் தனக்கு பெரிய உதவின்னு நினைக்கிறான், மனுஷங்களால தான் நம்ம ஏதாவது பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்னு நினைக்கிறான். தயவு செய்து நீங்க உங்களுடைய எண்ணங்கள்ல மனுஷங்க தான் நமக்கு பெருசா உதவி செய்வாங்கன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. மனிதர்களால சில நேரங்கள்ல உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மனுஷங்களை ரொம்ப நம்பாத. மனுஷங்களை நம்புறத நீங்க விட்டுடுங்க. வேதம் சொல்லுகிறது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவத நீங்க என்ன பண்ணணும்? விட்டுடணும். எல்லா நேரத்திலும் அவங்க நமக்கு உதவி செஞ்சிருவாங்க, இவங்க நமக்கு உதவி செஞ்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் மனுஷங்களை நம்புறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். என்னன்னா, மனுஷ மாம்சமானதை தன் புல புயபலமாக்கி கொண்டு மனுஷனை தன்னுடைய நம்பிக்கையா ஒரு மனுஷன் வச்சிருக்கிறான்னு வைங்களேன், அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் சபிக்கப்பட்டவன். மனுஷனையே எப்போ பாரு நம்பிக்கிட்டு, மனுஷங்களை தான் என் வாழ்க்கையில், இவர் தான் எனக்கு எல்லாம், இவர் தான் எனக்கு எதிர்காலம், இவர் தான் எனக்கு நம்பிக்கை, இவர் தான் எனக்கு ஆதாரம்னு சொல்லி மனுஷங்களை மாத்திரம் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து மனிதர்களை நம்புவதை நீங்கள் விட்டுவிட வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த யோராம் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்திற்கு போகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இவங்களோட வாழ்க்கையில் தண்ணீர் இல்லாத ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு இவர்கள் பயணப்பட்டு போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே தண்ணியே இல்லை. அடுத்த நிலை என்னன்னா, இப்ப அவங்களுக்கு முடிவு நெருங்கிட்டது. என்ன முடிவு? இன்னும் கொஞ்ச தூரம் அவங்க பயணப்பட்டிருப்பார்களானால் மோவாபியர் வந்து இவங்களை மேற்கொண்டுருவாங்க. யுத்தத்திற்கு போன மூன்று ராஜாக்களும் தோற்று போவாங்க. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட முடிவுக்கு நெருங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் யோராம் சொல்றான், என்ன சொல்றான்னா, கர்த்தர் நம்மை இந்த மோவாபினுடைய ராஜாவினுடைய கையில் என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. நம்ம இந்த மூன்று ராஜாக்களையும் இவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு யோராம் சொல்றான். யோசபாத் என்ன சொல்றான்னா, நாம் கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படி தீர்க்க தரிசி யாராவது இருக்கிறாங்களா பாரு அப்படின்னு சொல்றான். இந்த ரெண்டு ராஜாக்களும் போறாங்க. இந்த ரெண்டு ராஜாக்களுடைய பார்வையிலும் இருக்கிற வித்தியாசம் பாருங்களேன் என்னன்னா, யோராம் சொல்றான் கர்த்தர் என்ன அவங்க கையில விழ வச்சிருவாரு அப்படின்னு சொல்றான். யோசபாத் சொல்றான், இல்ல இல்ல, கர்த்தர்கிட்ட விசாரிக்கலாம் முதல்ல. அப்ப தேவனை பற்றிய இவருடைய ரெண்டு பேருடைய எண்ணங்களும் வித்தியாசமானது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். யோராம் என்ன நினைக்கிறான்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில என்னை கெடுத்துட்டாரு, அல்லது என்ன என்ன பண்ணிட்டாரு, தோல்விக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டார், இந்த மோவாபிய ராஜாவினுடைய கையில என்னை விட்டு போடுகிறார் என்று சொல்லி அவனுடைய மைண்ட் செட் சொல்லுது. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு, யோசபாத் என்ன சொல்றாரு, முதல்ல கர்த்தர்கிட்ட விசாரிக்கலாம்டா, நீயா உன் வாயை திறந்து என்ன பண்ணிட்டு இருக்காத, பேசிக்கிட்டு இருக்காத. கவனிங்க, தேவனை பற்றிய சரியான மனப்பான்மை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது, பிரைஸ் காட். ஆமென்,
பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவனை சரியாக புரிந்து கொள்ள பாரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவனை சரியா புரிஞ்சு கொள்ள பாரு. யோராம போல, யோராமுக்கு தேவனை சரியா புரியல. ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, தேவன் தான் என்னை இந்த தோல்விக்கு ஒப்பு கொடுக்கிறான்னு நினைக்கிறான். தேவன் தான் இப்ப என்ன என் வாழ்க்கையில இந்த வனாந்தரத்தை கட்டளிட்டார் நினைக்கிறான். ஏதோமின் வனாந்தர வழியாய் பயணப்பட்டு வருகிற பொழுது தண்ணீர் இல்லாத வறண்ட நிலங்கள்ல கர்த்தர் என்ன நடத்தி என்ன என்ன பண்ணிட்டார்னா, இப்ப மோவாபினுடைய ராஜாவினுடைய கையில கர்த்தர் என்ன ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிற எண்ணம் தவறானது. அவன் என்ன நினைக்கிறான்னா, கர்த்தர் என்னை தோற்கடிக்க போறாரு, இந்த மோவாபுடைய ராஜாவினுடைய கையில என்னை ஒப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறான்ல, அந்த எண்ணம் தவறானது. சில நேரங்கள்ல தேவனை பற்றிய எதிர்மறையான எண்ணத்தை நாம் உடையவர்களா இருக்கிறோம். நான் சொல்றேன், தேவனை பற்றிய எதிர்மறையான எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை தண்டனைக்கு உட்படுத்துகிறவர் அல்ல. ஆண்டவர் உங்களை அழிக்க நினைக்கல. ஆண்டவர் உங்களை அடுத்தவங்க முன்னாடி தலைகுனிய வைக்கணும்ன்றது ஆண்டோட விருப்பம் கிடையாது. Praise God. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அடுத்தவங்க மத்தியில உன்னை தலைகுனிய வைக்கணும்னு ஆண்டவர் ஒரு நாளும் நினைக்கவே மாட்டார். ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது அது. ஆண்டவர் அப்படி நினைக்கல. ஆண்டவர் உன்னை எங்கேயும் தலைகுனிய வைக்க மாட்டார். அவருடைய விருப்பம் உன்னை ஆசீர்வதிக்கிறது தான். உன்னை ஜெயசாலியா பார்க்கணுன்றது தான் ஆண்டுடைய விருப்பம். உன்னை வெற்றி உள்ளவனா பார்க்கணுன்றது தான் ஆண்டுடைய விருப்பம். எங்கேயும் தோல்வியுடையவனா உன்னை தலைகுனிய வச்சு உன்னை வெக்கப்படுத்தி அவமானப்படுத்தி கண்ணீர்லையும் கவலையிலையும் உன்னை அழ்த்தி நீ அழறத பார்த்து சிரிக்கிற சாடிஸ்ட் இல்லை ஆண்டவர். Praise God. Hallelujah. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ அழறத பார்த்து சிரிக்கிற ஆண்டவர் இல்ல நம்முடைய தேவன். நீ அழுதாலே அவர் அழுதுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு மனதுருக்கம் உள்ள தேவன். அப்படியானால் சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனை பற்றிய தவறான எண்ணம், தேவனை பற்றிய தவறான மனப்பான்மை இவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி கர்த்தர் தான் என்னை இவங்க கையில விழ வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தவறான மனப்பான்மை. காரணம் என்னன்னா, இருதயம் ஃபுல்லா விக்கிரகம் இருந்தா, இருதயம் ஃபுல்லா வேற எங்கேயோ இருந்தா தேவனை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லை. ஆனால் யோசபாத்துக்கு ஒரு காரியம் புரியுது, என் கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். ஏதோ தவறாக நடக்குது, நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்கிறதான எண்ணம். நல்லா கவனிங்க, இந்த யோசபாத்துக்கு கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது பாருங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபத்து நேரத்தில், இக்கட்டு நேரத்தில், பிரச்சனைகளின் நேரத்தில் கர்த்தரை தேட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டாகும். ஆமேன் சொல்லுங்க. சில ஆட்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தால், எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தரை தேடுறதுக்கு அவங்களோட மனசு வராது. நான் சொல்றேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டு நேரங்களா, கண்ணீரின் பாதைகளா, வருத்தத்தின் நேரமா, அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்றுதான், கர்த்தரிடத்தில் நாம போகணும், கர்த்தரை நாம தேடணும், கர்த்தரிடத்தில் தான் ஆலோசனை கேட்கணும்னு சொல்லி யோசபாத்துக்கு ஒரு எண்ணம் உதிக்கிறது. கர்த்தரை தேடலான்ற எண்ணம் வந்த உடனே அவங்களோட வாழ்க்கையில் வெளிச்சம் வர ஆரம்பிச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பிரச்சனைகள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறதோ அவ்வளவு தீவிரமாய் தேவனை தேட வேண்டும். பிரச்சனைகள் தீவிரமாக தீவிரமாக நீங்கள் தேவனை தேடுவதற்கு தீவிரப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த யோசபாத்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு தீர்க்க தரிசிகள் இல்லையா என்று சொல்லி அவன் கேட்கிறான். எல்லாம் கவனிக்கணும், யார்கிட்ட விசாரிக்கணும் ஆலோசனையை? சில ஆட்கள் பாருங்க இங்க, ஏன்னா யோராம் கிட்ட ஏன் அந்த வார்த்தையை கேட்கிறாருன்னா, இவங்க அப்பா அம்மாலாம் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க அப்பா அம்மாலாம் அந்த போற வர்றவங்கலாம் கூப்பிட்டு கையை காட்டி என் எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு பாருன்னு கேட்கறவங்க. இந்த ஜோசியக்காரன், கிளி ஜோசியக்காரன், அவன் மந்திரவாதி, அவன் இவன் யார் யார் எவன் எல்லாம் இருக்கிறானோ அவன்கிட்டலாம் போய் கை கட்டி நின்று என் எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட போய் தன்னுடைய கைகளை கொடுத்துட்டு அவங்களுக்கு எதிர்காலத்தை கேட்குற ஆள் பாருங்கள். ஏன்னா பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் நிறைய பேர் இருந்தாங்க அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில். அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு ஏதாவது எங்கள் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறீங்களா, எங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்கிறீங்களான்னு கேட்குற ஆட்கள் அவங்க. அதனால தான் சொல்கிறாரு, இங்கே பாரு அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் கூப்பிட்டு போயிடாத, கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசபாத்து கேட்குறாரு. அப்போ தான் இந்த யோராம் சொல்கிறான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்தில் நான் அதனால தான் இந்த பணிவிட ஊழியர் செய்கிறவங்களெல்லாம் ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்டா நீங்கள் அப்படி சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆண்டவர் சில நேரத்தில் உங்களை பெரிய காரியத்துக்காக உபயோகப்படுத்திடுவார்.
ஆமா, நீங்க சும்மா சர்ச்சை கிளீன் பண்ற மாதிரி இருக்கும், டாய்லெட் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும், சர்ச்சை பெருக்கிற மாதிரி இருக்கும், ஃபேனை துடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பார்வை உங்க மேல இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாருங்க, இந்த மோசேவுக்கு அப்படிதான். இந்த யோசுவான்னு ஒருத்தன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே இல்லை. அவன் ஓடி ஓடி ஏதோ ஆசரிப்பு கூடாரத்துல வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒற்றடிச்சு கூடாரத்தெல்லாம் ரெடி பண்ணி சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி மோசே வர்றதுக்குள்ளாக தேவ சமூகத்தில் என்னென்னலாம் ஆயத்தமான வேலைகள் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஒரு நாள் பார்த்தாரு கர்த்தர், இந்த மோசே மரிக்கிற பொழுது மோசையோட பிள்ளைய கொண்டு வரல தலைவரா, யாரை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா, இந்த யோசுவாவை கொண்டு வந்துட்டு அடுத்த லெவல் லீடர்ஷிப்ல கர்த்தர் கொண்டு வந்துட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமா, அதே போல பாருங்க, ஸ்தேவான்னு ஒரு மனுஷர் இருக்கிறாரு. ஸ்தேவான் புதிய ஏற்பாட்டில் சர்ச்சில் அவரை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு பந்தி பரிமாறதுக்காக அவரை செலக்ட் பண்ணாங்க. பெருக்கு பாய்ப்போடு சாப்பாடு போட்டு சாம்பார் ஊத்துறதுக்கு அவருக்கு பேரே சாம்பார் ஸ்தேவான்னு தான் நான் வச்சிருக்கிறேன். ஏ சாம்பார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவரை. அவரை கூப்பிட்டு சாம்பார் ஊத்துப்பா, இலை எடுப்பா இப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் ஸ்தேவான் போய் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணால் பேயெல்லாம் ஓடுது, ஜெபம் பண்ணால் வியாதி எல்லாம் சுகமாகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்தேவானை சாம்பார் ஸ்தேவானா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்து பிரமிக்கிறாங்க. என்னடா இவன் போய் ஜெபம் பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் அற்புதம் நடக்குது அப்படின்னு அவன் வாயை திறந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க. அவனுடைய பிரசங்கத்தில் மிகப்பெரிய தேவ ஞானம் வெளிப்படுது. அந்த நாட்களில் இருந்த பெரிய தர்க்க சாஸ்திரிகள் எல்லாம் வந்து ஸ்தேவானோட பேசுறாங்க. ஸ்தேவானோட பேச்சுக்கு எவனுமே பதில் கொடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஞானமுள்ள வார்த்தைகளை கர்த்தர் ஸ்தேவான் மூலமா வெளிப்படுத்துறாரு. அந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டு சபையில முதல் இரத்த சாட்சியாக மரிக்கிறார் ஸ்தேவான். அப்படிதான் பாருங்க, இந்த எலிசா கூட அப்படிதான். எலியாவுக்கு பின்னாடியே பேகை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார் பாருங்க. பேகை தூக்கிட்டு எங்கே போனாலும் போயிட்டே இருப்பார். ஐயா சாப்பிட்டார்னா சாப்பிட்ட உடனே கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்து துண்டு கொடுத்து படுக்கும்போது கை கால்லாம் கொஞ்சம் அமுக்கி விட்டு ஐயா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிற ஆள். ஒரு நாள் இந்த எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, இந்த மனுஷன் இவ்வளோ நாள் எனக்கு கூடவே இருந்து எனக்கு கை கால்லாம் அமுக்கி விட்ட பையன், கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுறவன், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் அவர் ஏதோ சிம்பிளாக அவன் கேட்பான் போல இருக்குது. அஞ்சோ பத்தோ கொடுங்க, இருக்கிறதுக்கு கொஞ்சம் விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் கொடுங்க, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கேட்பான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு என்னடா வேணும்னு கேட்டால், அவன் கேட்டான் பாருங்க, ஐயா உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரத்தை கொடுங்க, அதை ரெட்டிப்பாக கொடுங்கன்னு கேட்குறான். ப்ரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ அவன் பாருங்க, அவன் பின்னாடியே ஓடினாலும் அவனுடைய எதிர்பார்ப்பு பெருசு. ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் அவன் ஏதோ கை கழுவ தண்ணி ஊற்றிக்கிட்டு டவுல் கொடுத்துட்டு கை கிளம்பிக்கிட்டு இருக்கிற சின்ன பையனு, ஆனால் அவனுக்குள்ள ஒரு மேலான வாஞ்சை, பெரிய ஆசை இருக்குது அவனுக்குள்ள. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சின்ன இடத்துல இருந்தாலும் பெரிய ஆசையுடையவர்களாக இருக்கணும். ப்ரைஸ் காட், ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேலானவைகளை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும், மேலான காரியங்களை எதிர்பார்க்கிறவங்களாக இருக்கணும். இந்த எலிசா அப்படிதான் எதிர்பார்க்குற ஆளாக இருந்தால், ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணார்னா, கவனிங்க, எலிசா சொல்றார், நீ பெரிய காரியத்தை கேட்டுட்ட, ரொம்ப அரிதான காரியத்தை கேட்டுட்ட, ஆனாலும் இது உனக்கு கிடைக்கும், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்ன பார்த்தனா அது கிடைக்கும்னு சொல்றாரு. அதே போல அது கிடைச்சது. எலிசா கர்த்தருடைய தீர்க்கதரிசியா மாறினா, எலியாவின் மேல இருந்த ஆவி எலிசாவின் மேல இறங்கி இருக்குது அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அப்ப பாருங்க, இந்த எலிசா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப திட்டமும் தெளிவுமாக பிரசங்கிக்கிறாரு. எலிசான்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறார், வா வா அவங்ககிட்ட போகலாம், எலிசா கிட்ட போகலாம். அவங்ககிட்ட என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே தான் போகணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவோட வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் போங்கினீங்கன்னா, அங்கே உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே தான் போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் கிட்ட போனால் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. சவுல்கிட்ட அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா இங்கே ஒரு சாமுவேல்ன்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் நாம் போக வேண்டிய வழியை அவர் நமக்கு அறிவிப்பார், அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் சொல்கிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் செபா மட்டும் என்ன பண்ணிச்சான்,
விளங்கிருச்சான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை யார்கிட்ட இருக்கோ நீங்க அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். யோவான் சானகனை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் சானகனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுதோ அவங்க கிட்ட கர்த்தர் உங்களுக்கான ஆலோசனையை வச்சிருப்பார். கர்த்தருடைய வார்த்தை யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் நீங்க போய் ஆலோசனை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே போய் ஆலோசனை கேட்கணும். யோவான் சானகன் அன்றைக்கு பெரிய, நல்லா கவனிங்க, அன்றைக்கு பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இல்லை, ரொம்ப கௌரவமான பலவர்ணமான அங்கியெல்லாம் போட்டுக்கிட்டு கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு. ஒரு ஒட்டக தோலினால் ஆன ஒரு உடையை அவர் போட்டுக்கிட்டு சாதாரணமான ஒரு உணவை சாப்பிட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு. அந்த நாட்களில் இருந்த பிரதான ஆசாரியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா இந்த பிரதான ஆசாரியர்கள் மூலமாக தான் பேசுவார். அண்ணா காய்பா என்பவர்கள்லாம் பிரதான ஆசாரியர்களாக பெரிய பெரிய அங்கி போட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இந்த யோவான் எங்கே இருக்கிறாருனா வனாந்திரத்தில் இருக்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அண்ணா காய்பாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரல, யோவான் சானகன் வனாந்திரத்தில் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்க தேடி போய் வார்த்தையை கேட்கிறதுக்கு பழகு. அங்கதான் உனக்கு கர்த்தர் உனக்கான ஆலோசனைகளை வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9283160662, 9840672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189 EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 621.